பிரியமானவர்களே, ஆமீன் வலையொளி வழங்கும் எழில்மிகு இறை இல்லங்கள் பகுதியில் இங்கு நாம் காண்பது இத்தாலி நாட்டின் சென் ஜோவானி ரொத்தோந்தோ பகுதியிலே அமைந்திருக்கின்ற தூய அருள்நிறை மரியா பழைய ஆலயமாகும். இந்த ஆலயத்தில்தான் புனித பியோ அவர்கள் பல ஆண்டுகள் திருப்பலி நிறைவேற்றினார். அதே போன்று ஒப்புரவு அருட்சாதனத்தை வழங்கினார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க பழைய ஆலயத்தை, பண்டைய ஆலயத்தை அப்படியே பாதுகாக்கும் பொருட்டு அதனை ஒட்டியே புதிய ஆலயத்தை எழுப்பியிருக்கின்றார்கள். அந்த பழைய ஆலயத்தினுடைய முகப்பு தோற்றத்தை தாம் நாம் இங்கே காண்கின்றோம். இதோ ஆலயத்திற்கின் உட்பகுதியிலே நுழைவாயிலுக்கு அருகிலேயே இந்த பழைய பண்டைய ஆலயத்தை குறித்த தகவல்கள் அடங்கிய தகவல் பலகை இருக்கின்றது. அதனை நாம் இங்கே காண்கின்றோம். தற்போது நாம் காண்பது புனித பியோ அவர்கள் மக்களுக்கு ஒப்புரவு அருட்சாதனத்தை வழங்கிய இடம் இதுதான். இதோ பாவசிங்கத்தின தொட்டியை தான் நாம் இங்கே காண்கின்றோம். இந்த பாவசிங்கத்தின தொட்டியிலேதான் புனித தந்தை பியோ அவர்கள் பல ஆண்டுகள் மக்களுக்கு ஒப்புரவு அருட்சாதனத்தை வழங்கினார். இது ஆலயத்தினுடைய பக்கவாட்டில் இருக்கின்ற பலிபீடங்கள். தற்போது நாம் காண்பது இந்த ஆலயத்தினுடைய பலிபீடமாகும். ஆலயத்தினுடைய முதன்மை பலிபீடம். இந்த பலிபீடத்திலும் தந்தை பியோ அவர்கள் திருப்பலி பல ஆண்டுகள் நிறைவேற்றினார் என்று பார்க்கின்றோம். ஆலயத்தினுடைய மேற்கூரை பகுதியினுடைய அழகினை இங்கே நாம் காண்கின்றோம். பலிப்பீடத்தினுடைய பின்புற பகுதியினுடைய அழகை நாம் ரசிக்கின்றோம்.
தற்போது நாம் காண்பது இந்த ஆலயத்தினுடைய மிக முக்கியமான ஒரு இடம். புனித பிரான்சிஸ் அவர்களுடைய பலிப்பீடத்திலே தான் தந்தை பியோ அவர்கள் பல ஆண்டுகள் இங்கேயும் திருப்பலி நிறைவேற்றி இருக்கின்றார். அந்த அற்புதமான பலிப்பீடத்தையும் தூய பிரான்சிஸ் அசிசியோடைய திருவுருவத்தையும் நாம் இங்கே கண்டு ரசிக்கலாம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த பலிப்பீடம் இன்னும் ஆலயத்தினுடைய பிற பகுதிகளையும் பின்வரும் காட்சிகளிலே நாம் கண்டுகளிப்போம். தந்தை பியோவினுடைய வாழ்க்கையினுடைய ஒரு மிக முக்கியமான அங்கமாக வகித்த இந்த தூய அருள்நிறை மரியா ஆலயம், அதனுடைய அழகையும் நாம் தொடர்ந்து இந்த காட்சிகளிலே கண்டுகளிப்போம். இதனை அப்படியே பராமரிக்க வேண்டும் என்கிற எண்ணத்திற்காகத்தான் இந்த ஆலயத்தை இடித்துவிட்டு புதிய ஆலயம் எழுப்பாமல் அதனை ஒட்டியே புதிய ஆலயத்தை எழுப்பியிருக்கின்றார்கள். மிக அற்புதமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தினுடைய அழகினை தொடர்ந்து நாம் கண்டுகளிப்போம்.